எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ராகியில் ஒரு சூப்பரான ஒரு சூப் செஞ்சு காட்ட போகிறேன். நாம் வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதில் தான் சூப் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சூப் செய்கிறதுக்கு பெரிய பேன் வச்சுருக்கேன். அது சுட்டதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துட்டேன். தேங்காய் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் கொஞ்சம் வாசனை வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயத்தில் வந்து நான் வந்து இன்றைக்கி காய்கறியெல்லாம் கூட இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம்லாம் வந்து ஒரு மீடியமாக வதங்கட்டும். இந்த சூப்புக்கு நான் பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி தான் காய்கறியாக சேர்க்க போகிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக காரத்துக்கு கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த காய்கறிகளெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவைப்படுற மாதிரி உப்பு வந்து கொஞ்சமாக அந்த காய்கறிகளுக்கு மட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த சூப்புக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா வந்து கொடை மிளகாய் சேர்க்கலாம் நிறையா. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் சேர்க்கலாம். இந்த காய்கறிகளெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு முளைக்கட்டின ராகி மாவு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து ஒரு ஒரே ஒரு நிமிஷம்தான் வதக்கணும். வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம வந்து இந்த கப்பால் தான் வந்து ராகிமா வளர்ந்தோம். இதிலே ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுடு தண்ணி தான் நான் சேர்க்குறேன். பக்கத்தில் தண்ணி சூடாக வச்சுருக்கேன். இப்போ வந்து கொடை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும். பச்சை பட்டாணியும் கடைசியாக தான் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு கிளறி பார்த்தாக்க ரொம்ப திக்காக வந்துட்டுருக்கிறதுனால இதோட வந்து ஒரு 4 கப் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எதால் அளந்தோமோ அதால் தான் நான் சுடு தண்ணி 4 கப்பு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரே மெஷரிங் கப்பில் தான் சமைக்கணும். இப்போது இதை கிளறி பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடிக்கடி கிளறணும் பாருங்கள், அடி பிடிக்கும். இந்த மாவு அடியில் ஒட்டு ராகி மாவு வந்து ஒரு மீடியமான அடுப்பை வச்சுட்டு கிளறி விடணும். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நான் வந்து மூடி வச்சுட்டேன். ஒரு 8 நிமிஷமாவது ஆகும், 8-10 நிமிஷமாவது ஆகும் காய்கறி வேகிறதுக்கு. மீடியமாக அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது நம்ம கிளறி பார்க்கலாம் காய்கறிகள்லாம் வெந்திருக்கா அப்படின்ட்டு. பார்த்தாலே தெரியுது இது கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து 8 நிமிஷத்துல 8-10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு நம்ம ஒரே ஒரு எலுமிச்சப்பழத்தை புளியணும். புளிஞ்சிட்டு இதை வந்து கிளறி விட்டுணும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சூப் மாதிரி ஒரு இதில் பவுலில் ஊற்றிட்டு நீங்கள் சூப்பராக இதை வந்து சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. முளைக்கட்டி நம்ம ராகி மாவை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது, அயன்லாம் இருக்குது. அதாவது பிளட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கும் பொழுது நிறைய வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹெல்த் வைஸ் பார்த்தா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.